ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை தீயல் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தனியா, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். தேங்காய், கருவேப்பிலை. ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சிடும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 5-6 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5-6 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதும் இது கூட கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டேன். தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அது கூட மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு பேனில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு, அரிஞ்ச இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் பத்தாததெல்லாம் எண்ணெய் விட்டுருக்கேன், அப்படி கரிஞ்சி போயிடும். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி விட்டுட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லா திக்குன்னு ஆகணும். உப்பு சேர்க்கணும், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திக்காக கொதித்து வரைச்ச முட்டைகளை உரித்து 1/2 ஸ்ப்ளிட் பண்ணி அதில் சேர்த்து விட்டுட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம். நல்ல சுவையாக இருந்தது முட்டை தீயல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.